हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கே ஜெய் ஷில பிரபாத்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் இருபத்தி எட்டு அடுத்த பிறவியில் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பது तस्यां स जनयां चक्र आत्मजां अतितेक्षणां असितेक्षनां यवीयश सप्तसूतान् सप्त द्राविडभूभृदः वर्ड् बै वर्ड् मीनिङ्ग् तस्याम् अवन्मूलं स मन्नर् जनयां चक्रे पडता आत्मजां पुदल्वि அசித்த கருநீளம் அல்லது கருமை ஈக்ஷனாம் அவளது கண்கள் யவியஷ இளமை ஆற்றல் மிக்க சப்த ஏழு சுதான் புதல்வர்கள் சப்த ஏழு திரவிட, திராவிட நாடு தென்னிந்தியா பூ நாட்டின் பிரத அரசர்கள் டிரான்ஸ்லேஷன் மன்னர் மலையத்வஜன் கருமை நிற கண்களையுடைய ஒரு அழகிய மகளுக்கு தந்தையானார் அவருக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் பிறந்தனர் பின்னர் அவர்கள் திராவிட நாட்டின் மன்னர்கள் ஆனார்கள் இவ்வாறு அந்த பகுதியில் ஏழு மன்னர்கள் இருந்தார்கள் பர்ப்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா மன்னர் மலையத்வஜன் சிறந்த பக்தராக விளங்கினார் அவர் மன்னன் விதர்பனின் மகளை மணந்து ஒரு புதல்வியைப் பெற்றெடுத்தார் அவளின் கண்கள் மிக்க கருமையாக விளங்கின அவை எப்போதும் பகவான் கிருஷ்ணரின் மீது நிலைபெற்று இருந்ததினால் அவளுக்கும் பக்தி தொண்டு வரம் அருளப்பட்டது என்பது உருவகமாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இது பகவான் கிருஷ்ணரைத் தவிர ஒரு பக்தனின் வாழ்வில் அவனுக்கு வேறு பார்வை கிடையாது ஏழு மைந்தர்களும் பக்தித் தொண்டின் ஏழு நிலைகள் ஆவார்கள் ஒன்று கேட்பது இரண்டு ஜபிப்பது மூன்று நினைப்பது நான்கு வழிபடுவது ஐந்து இசைப்பது ஆறு உன்னத அன்பு தொண்டு செய்வது மற்றும் ஏழு பகவானின் திருவடி தாமரைகளுக்கு தொண்டு செய்வது என்பவையே இந்த ஏழு நிலைகள் ஆகும் அதாவது பக்தி தொண்டானது விதிமார்க்கம் மற்றும் ராகமார்க்கம் என இரு வகைப்படும் எனலாம் பகவானுக்கு நண்பர்களாகி அவருக்காக எதையும் தியாகம் செய்யும் முறை ராக மார்க்கமாகும் இது பக்தி தொண்டின் உச்ச நிலையாகும் ஒரு புதிய பக்தனுக்கு முக்கியமான முறைகள் என்பது பகவானின் புனித நாமத்தை கேட்பது ஜபிப்பது ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்தல் கோவிலிலுள்ள விக்கிரகங்களை வழிபடுதல் பிரார்த்தனை செய்தல் எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுதல் மற்றும் பகவானின் திருவடி தாமரைகளை வணங்குதல் போன்றவையாகும் யவி யஷ என்னும் சொல் இந்த முறைகள் அனைத்தும் மிக்க உறுதியுடையவை என்று சுட்டிக்காட்டுகிறது ஒரு பக்தன் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் என்னும் முறைகளில் ஈடுபட்டு பின்னர் இந்த முறைகளில் உறுதியுடன் நிலை பெற்றான் என்றால் பிறகு அவன் உளப்பூர்வமாக பக்தி தொண்டு செய்யும் திறனுடைய பக்தன் ஆகிறான் அவை சக்கியம் மற்றும் ஆத்ம நிவேதனம் என்பதாகும் பொதுவாக உலகம் முழுவதும் பக்தி தொண்டு உபதேசம் செய்யும் உயர்ந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்னும் உயர்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் ஒரு புதிய பக்தன் உண்மையில் ஓர் உபதேசிப்பவராக ஆக முடியாது புதிய பக்தன் சிரவணம் கீர்த்தனம் போன்ற ஏழு முறைகளில் பக்தி தொண்டு செய்ய அறிவுறுத்தப்படுகிறான் இந்த இந்த ஆரம்ப ஏழு முறைகளை ஒருவன் வெற்றிகரமாக நிறைவேற்றினான் என்றால் எதிர்காலத்தில் அவன் சத்தியம் ஆத்ம நிவேதனம் என்னும் உயர்ந்த நிலையில் இடம்பெறுவான் திராவிட தேச என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பது உள்ள ஐந்து திராவிட தேசங்களாகும் இங்குள்ளோர் அனைவரும் ஆரம்ப பக்தி தொண்டு முறைகளில் ஸ்ரவணம் கீர்த்தனம் என்பதில் மிக்க உறுதியுடையவர்கள் ஆவார்கள் இராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் போன்ற உயர்ந்த ஆச்சாரியர்கள் கூட திராவிட தேசத்திலிருந்து வந்தவர்களே அவர்கள் சிறந்த ஆச்சாரியர்களாகவும் பிரச்சாரம் செய்பவர்களாகவும் விளங்கினார்கள் இவர்கள் அனைவரும் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்னும் பிரிவின் கீழ் நிலை பெற்றவர்கள் ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் இருபத்தி எட்டு புர் அடுத்த பிறவியில் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபாக்கு ஜெய் ஹரே போல்